23 வருடங்களுக்கு மேலாக தமிழர்களுக்காக சேவையை செய்து வரும் ஏஎன் எஸ்டேட்டின் வீட்டு உரிமையாளர்களுக்கான விசேட சலுகைகள் மீண்டும் ஆரம்பித்துவிட்டன. வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மக்கள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா அதிருப்தி. நாணய நிதியத்துடனான பேச்சுக்காலத்தில் நிதானமாக நடக்குமாறு அழுத்தம். மேற்குலகின் தடை அச்சத்தால் ரம்புக்கணை சம்பவத்துக்கு சுயாதீன விசாரணை நகர்வுகள். அமைச்சக செயலாளர் மட்டத்தில் மாத்திரம் விசாரணை அதிகாரிகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்கு இனி இராணுவ பாதுகாப்பு. ரம்புக்கணை வன்முறைகளை அடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிரடி முடிவு. யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் குழு ஐரோப்பிய பயணத்தில் இலங்கை நிலவரத்தை தமிழர்கள் ராஜதந்திர பொறிமுறையாக்கலாம் எனவும் கருத்து. தமிழகத்தில் ஆளுநர் தாக்கப்பட்ட விடயத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பாஜக தலைவரும் மோதல். பிரான்ஸ் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இமானுவேல் மெக்ரனும் மரி லூப்பனும் இறுதியான நேரடி விவாதம். விலைவாசி ஏற்றம் உட்பட்ட தலைப்புகளில் வாத பிரதிவாதங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி தாக்குதல் குறித்து அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா ஆகிய நாடுகள் தமது அதிருப்தியான கருத்துக்களை தெரிவித்துள்ளன. அமெரிக்காவில் அனைத்துலக நாணய நிதியத்துடன் புதிய கடனுதவி பேச்சுக்கள் நடத்தப்படும் வேளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிதானமாக நடக்காவிட்டால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்துள்ளன. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் இந்த கருத்துக்களை வெளியிட்ட அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா ஆகிய நாடுகளின் ராஜதந்திரிகள் ரம்புக்கண பகுதியில் நேற்று இடம்பெற்ற முழுமையான வெளிப்படையான விசாரணை அவசியம் எனவும் அமைதியான போராட்டத்திற்கான மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங், பிரித்தானிய உயர் அதிகாரி சாரா ஹால்டன் மற்றும் கனடிய தூதுவர் டேவிட் மெக்கினன் ஆகியோர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கையில் கொதிநிலையான அரசியல் நிலவரங்களுக்கு மத்தியில் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் குழு தற்போது தனது ஐரோப்பிய பயணத்தை ஆரம்பித்துள்ளது. தற்போது பிரான்சில் பாரிஸ் நகரில் தங்கியுள்ள முதல்வர் மணிவண்ணனிடம் ஐபிசி தமிழின் செய்தி பிரிவு தொடர்பு கொண்டு இந்த பயணத்தின் நோக்கம் குறித்து வினவியிருந்தது. இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக மாநகர சபைகளை சென்று பார்வையிடுவது, மாநகர முதல்வர்களோடு நாங்கள் சந்தித்து பேசுவது, அதனூடாக யாழ்ப்பாண மாநகர சபையையும் நல்லூர் பிரதேச சபையையும் எவ்வாறு தரம் உயர்த்த முடியும், எவ்வாறு நாங்கள் நவீனமயப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்காகவே இந்த விஜயத்திற்கு வந்திருக்கின்றோம். அத்தோடு ஐரோப்பாவிலே வாழுகின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களையும் நாங்கள் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். அவர்களோடு இன்று இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் அவர்களிடம் நாங்கள் பேசுவதற்காக ஐரோப்பாவிற்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் பிரான்ஸ், நோர்வே, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்வதற்கு நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். அதேபோல் இலங்கையில் கொதிநிலையான அரசியல் நிலவரங்களினூடாக தமிழர்கள் அரசியல் ரீதியிலான பொறுப்புகளை பெறக்கூடிய சாத்தியங்கள் குறித்தும் எமது செய்தி பிரிவு வினவியிருந்தது. குறிப்பாக தென்னிலங்கையினுடைய அரசியல் நிலைமை மிக மோசமானதாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், இந்த அரசியல் களம் தமிழ் மக்களினுடைய நீண்டகால அரசியல் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பான சூழலை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களுடைய தலைமைகள் இதை ஒன்றுபட்டு உறுதியான நிலைப்பாடை நாங்கள் எடுப்போமாக இருந்தால் இந்த அரசியல் சூழ்நிலைகளை பயன்படுத்தி இலங்கையினுடைய வங்குரோத்து நிலைமையை பயன்படுத்தி பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி எங்களுக்கான அபிலாஷைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் வலுவாக நம்புகின்றோம். ஸ்ரீலங்காவின் ரம்புக்கணி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியன விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. ரம்புக்கணியில் நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை ஊரடங்கு சட்டம் இன்றும் தொடரும் நிலையில் ஊரடங்கினை மீறி மக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர்.
எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேசவாசிகள் நேற்று ரம்புக்கணையில் மேற்கொண்ட போராட்டத்தின் போது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் மூவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என கேகாலி வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காயமடைந்த 20 காவல்துறை உத்தியோகத்தர்களும் சிகிச்சை பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரம்புக்கணு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்து இன்று ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினார். இதன்போது ரம்புக்கணு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய 20 காவல்துறை உத்தியோகத்தர்களை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக அஜித் ரோகண தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவரின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையை மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தின் அனுமதி கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதேவேளை ரம்புக்கணையில் காவல்துறை உத்தியோகத்தர்கள் தமது அதிகாரத்திற்கு அப்பால் செயற்பட்டார்களா என்பதை ஆராய மூவரடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜகத் அல்பிஸ் தெரிவித்தார். இந்த குழுவில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் சட்ட ஆலோசகர் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். அத்துடன் ரம்புக்கணையில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக மூவர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ரம்புக்கணவில் நேற்றிரவு பிறப்பிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறை ஊரடங்கு சட்டம் இன்றும் தொடரும் நிலையில் ஊரடங்கினை மீறி மக்கள் இன்றும் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் அனைத்து எரிபொருள் கொள்கலன்கள் மற்றும் எரிபொருட்களை ஏற்றிச் செல்லும் தொடர்ந்துகளுக்கு ஸ்ரீலங்கா முப்படையினர் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் எரிபொருட்கள் விநியோகத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அவ்வாறு ஒத்துழைப்பு வழங்க தவறினால் நாடளாவிய ரீதியில் எரிபொருட்கள் விநியோகிப்பதில் பாரிய சிக்கல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இதேபோல எரிபொருள் கொள்கலன்களை தடுத்து நிறுத்துதல் மற்றும் சேதப்படுத்துவதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு சிரேஷ்ட காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகண அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ஆஸ்திரேலியா தமது நாட்டு பிரஜைகளுக்கு பயண ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறக்கூடும் எனவும் ஆஸ்திரேலியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கோரியும் காலிமுகத்திடலில் தொடர் போராட்டம் இடம்பெற்று வருவதுடன் நாட்டின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கைக்கு சுற்றுலா செல்லும் தனது நாட்டு பிரஜைகளுக்கு பயண ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. ஆர்ப்பாட்டங்களினால் போக்குவரத்து மற்றும் பொது போக்குவரத்திற்கு இடையூறுகள் ஏற்படலாம் என கூறியுள்ள ஆஸ்திரேலியா ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. பொது அவசர நிலை மற்றும் ஊரடங்குகள் நடைமுறைப்படுத்தப்படும் சாத்தியங்கள் காணப்படுவதனால் பயண மற்றும் அடையாள ஆவணங்களை எடுத்து செல்லுமாறு ஆஸ்திரேலியா வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்கா அதிகாரிகளின் ஆலோசனையினை பின்பற்றுமாறு தமது நாட்டு பிரஜைகளிடம் ஆஸ்திரேலியா கோரியுள்ளது. ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அரசாங்கம் மேற்கொள்ளும் படுகொலைக்கு இனியும் இடமளிக்க முடியாது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மனித படுகொலைக்கு எதிராக தற்போது சிங்கள மக்களுடன் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக பதவி வகிப்பதையிட்டு கவலையடைகிறேன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் இந்த அரசாங்கத்தின் படுகொலையினை 1950 காலப்பகுதியில் இருந்து எதிர்த்து கொண்டு வருகின்றார்கள். 2009 யுத்தம் நிறைவடைந்த காலப்பகுதியில் இருந்து பலர் கொல்லப்பட்டார்கள். அலுத்கம, திகன உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம் சமூகத்தினர் இந்நிலைமையை எதிர்கொண்டுள்ளார்கள். படுகொலைக்கு இனி இடமளிக்க முடியாது. அதற்கு மேலாக April 21 தாக்குதல் ஊடாக கத்தோலிக்க மக்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். அரசாங்கத்திற்கு படுகொலை செய்ய மட்டுமே தெரியும். படுகொலை செய்வதும் படுகொலை செய்தவர்களை விடுத்து விடுதலை செய்வதும் மாத்திரமே அரசாங்கத்திற்கு நன்கு தெரியும். தனது ஆட்சி காலத்தில் எவரும் மரணமடையவில்லை என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
அவரது ஆட்சி காலத்தில் தான் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர்தான் அதற்கு பொறுப்பு. 2018 திருட்டுத்தனமான முறையில் மஹிந்த ராஜபக்சவை யார் பிரதமராக்கியது? இன்று குழந்தைகள் போல் எதிர்த்தரப்பினர் பக்கம் அமர்ந்துள்ளார். அவர் முதலாவதாக பொறுப்பு கூற வேண்டும். இரண்டாவதாக கபுடாஸ் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டார். அவர்தான் மாதின் மற்றும் லீ குவான்ஜூ தொடர்பில் குறிப்பிட்டார். தற்போது கபுடாஸ் அவ்வாறு செய்தார் இவ்வாறு செய்தார் என குறிப்பிடுகின்றார்கள். 20வது திருத்தத்திற்கு கை உயர்த்தும் போது கபுடாஸ் வருவார் என்று அறியவில்லையா? தற்போது கபுடாஸ் சரியில்லை என குறிப்பிடுகின்றார்கள். கழுத்துப்பட்டி அணிந்தவர்கள் வீதிக்கு இறங்க முடியாமல் போயுள்ளது என குறிப்பிட்டார். முடிந்தால் அவர் தற்போது காளி முகத்திடலுக்கு சென்று வர முடியுமா என சவால் விடுகிறேன். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக ராஜபக்சவினர் அடக்குமுறைகளை பிரயோகித்திருந்த போது அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் குரல் எழுப்பியிருந்தால் டிரம்புகன போன்ற துயர சம்பவங்கள் இடம்பெற்றிருக்காது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரை நிகழ்த்தியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ரம்புக்கணையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த நபருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இந்த அரச பயங்கரவாதத்தினுடைய அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்தவர்கள். அன்று எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லாமல் துடியாக துடித்து தவியாய் தவித்தவர்கள். இந்த வலிகள் வேதனைகளை நாங்கள் நன்கு அறிவோம். நாங்கள் சந்தித்த அந்த அவலங்களை சிங்கள சகோதரர்களும் அனுபவிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே இந்த படுகொலைக்கு இன்று எதிர்கட்சியினர் இங்கே கொதித்தெழுந்து நியாயம் கேட்கின்றார்கள். அது கட்டாயமாக கேட்கப்பட வேண்டும். அது தொடர்பாக ஒரு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்றவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக எங்களுடைய தேசத்திலே நாய்கள் போன்று எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் எங்களுடைய அக்காக்கள் தங்கைகள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழ்நீத்துவ காலத்தினும் அந்த வேளையிலே இந்த எதிர்கட்சியினர் அந்த படுகொலைகளுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருந்தால் இன்று இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீது வன்முறைகளை பிரயோகிக்குமாறு உத்தரவுகளை பிறப்பித்தவர்களே, அந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து விசாரணைகளுக்கு உத்தரவிடுவதாக யாழ் மாவட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் டிரம்புகன் நகரில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தை வன்மையாக கண்டிப்பதாகவும் யாழ் மாவட்ட மக்கள் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளனர். நாடு தழுவிய ரீதியிலே போராட்டங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிராக வலுப்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே நேற்றைய தினம் டிரம்புக்கடை பகுதியில் நீதியான முறையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளனர். இதனை அனைத்து சர்வதேசமும் கண்டிக்கின்ற இந்த சூழலில் இன்றைய தினம் நாம் யாழ்ப்பாணம் பரித்துறை வீதியில் வந்து கொண்டு நிற்கின்றோம். இவர்களுடைய இந்த காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தின் வன்முறையை மக்கள் எவ்வாறு நோக்குகின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிய போகின்றோம். உண்மை அது ஒரு வன்முறையை ஒரு தூண்டி வைக்கிற நோக்கில் தான் இந்த ஒரு சம்பவத்தை நானும் பார்க்குறேன். ஏன்னா அது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் துப்பாக்கிச்சூட்டு பிரிவு நடத்து. ஏன்னா இப்போ காளி மூத்தடையிலே 10-11 நாளாக தொடர்ச்சியாக போராட்டம் நடந்துருக்கு. அரசாங்கம் இது சம்பந்தமாக செவிசாய்ப்பதாகவும் இல்லை. எந்த ஒரு அமைச்சு அவர்கள் அதுக்குள்ளே அமைச்சு பத புதிய அமைச்சு மாற்றங்களை தான் செய்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் வந்து உண்மையிலேயே பிரச்சனையை ஷோட் அவுட் பண்ணி மக்களுக்கு நிரந்தர தீர்வை நோக்கி கொடுக்குற எங்களை தலைமைகளாக இருந்த ஜனாதிபதி பிரதமராக இருக்கணும். அவர்கள் விரைவான நடவடிக்கை எடுக்கிற ஆக்களாக இருந்தால் இதற்கு எடுத்திருக்கணும். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. உண்மையிலே மக்கள் பலத்தை குழம்பை பார்த்தமில்ல தமிழ் சிங்கள இன வேதமாட இல்லாமல் தான் நடந்துகிட்டுருக்கு. நாங்களும் அதுக்கு பூரண சப்போர்ட்டும் தாரம். புலம்பெய தேசத்தில் இருந்து வந்த இறக்குமதியை நம்பி இருந்த சிங்கள மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவர்கள் ஆட்சி கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அவர்களே அதை அனுபவிக்கிறார். நாங்கள் அதற்கு மாற்றுக்க நாங்களும் அதற்கு ஆதரவு துப்பாக்கி அவன் செய்தது ஆர்ப்பாட்டம் செய்யுங்கிறவாத இல்லையென்றுதான் ஒழிச்சு வளர்த்து வந்த நீங்கள் அவனுக்கு என் கை துப்பாக்கியாக சொல்லுவானுங்க. அனுமதி யார் கொடுத்தது? நீங்களாலும் கொடுத்த அனுமதி பயங்கரவாதம் இல்லையண்டா போலீஸாருக்கு சுழ சொல்லி ஓர்டர் கொடுத்ததார். வேதாரம் கொடுத்தவே போலீஸ் அதிபர் கொடுத்ததா ஜனாதிபதி கொடுத்ததா? அதை சுடக்கூடிய பவுட்ரு கையிலையே இதெல்லாம் அதில் கதைக்கிறத வேணா கொஞ்சம் சுட்டு போகல. அவனாலே வன்மையாக கண்டிச்சு போடுறது ஏதோ நாங்கள் வன்மையாக தான் கண்டிக்கிறோம். அவன்கிட்ட செத்தவன் குடும்பத்தின பிள்ளை என்ன மாதிரி நட குடும்பத்தை இனி வருங்காலம் அவன் பிள்ளை யார் பார்க்குறது அந்த குடும்பத்தாரை பார்க்குறது? இன்றைக்கு ஹோதாவும் சொல்லியிருக்கிறேன் மைந்தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு சட்ட உடனடி நடவடிக்கை தீர விசாரணை செஞ்சுட்டு மத்தியானம் நியூஸில் கொடுத்துருந்தேன். இல்லை செய்யாதையும் செய்துட்டு புற திரும்ப நியூஸ் கொடுக்கணும். அதெல்லாம் ஒரு நல்ல காரியம் இல்லை. முதலே ஒரு கட்டளை போட்டிருக்கணும். புறப்படான்னு சொல்லி இவ்வளோ போட்டாலும் செய்யலாம் எதிர்க்கலாம் தானே. அதை முந்தி நாங்கள் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க யாழ்ப்பாணம். நான் இன்றைக்கு அவங்க போகிறாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு உமா விளங்கியிருக்கு. இவ்வளோ காலம் அவங்களும் தெரியலை. அவங்களுக்கு அவங்கள சொல்ல கேட்டு நடந்தாங்களே ஒழிய அவங்களை தன்னிச்சையாக இப்போ தான் செய்யப்படுறாங்க.
ரெண்டாவது பத்திய சூழ்நிலையில் இப்படி ஒரு அராஜ மக்கள் பட்டினி இதுகளில் இருக்கேக்க இது ஒரு அராஜகமான செயல் என்று தான் சொல்ல முடியும். அதை செய்கிறது பிள்ளையான விஷயம் என்று தான் சொல்லலாம். மக்கள் இதுவரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்படாமலாக்கள் கூட இப்போ தங்களுக்கு பொருள்கள் முழுக்க விலையாக கூடன்னு தானே கேட்கணும். அப்போ நிச்சயமாக பெண்மையாக கண்டிக்கிறேன். நாட்டில் இடம்பெற்ற வன்மையான காவல்துறையினரது துப்பாக்கிச்சூடு பிரயோகம் தொடர்பாக இன்றைய தினம் மக்களிடம் கருத்து கணிப்பினை எடுத்திருந்தோம். இந்த நிலையில் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினை வன்மையாக மக்கள் கண்டிப்பதாகவும், குறிப்பாக தமிழ் மக்கள் போராடிய நேரத்தில் இப்போது சிங்கள மக்கள் போராடுகின்ற நிலையில் சிங்கள மக்கள் தற்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய நிலைப்பாட்டினை அறிந்து கொண்டிருப்பதாகவும் மக்கள் கருத்து தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விதுசனுடன் யாழ் பரித்துறை வீதியில் இருந்து ரமேஷ். ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது மக்கள் வீதிகளை இடைமறித்து கோஷங்களை எழுப்புவதுடன் டயர்களை எரித்தும் தமது எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். இதேபோல மக்கள் புரட்சிக்கு ஊடகவியலாளர்களின் ஆதரவு என்ற துணிப்பொருளில் புறக்கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்னால் இருந்து இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களுக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் இந்த பேரணியில் பங்கெடுத்த ஊடகவியலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ஊடகவியலாளர்கள் காலி முகத்திடல் நோக்கி பேரணியை முன்னெடுத்தனர். ஊடகவியலாளர்களின் பேரணி இறுதியாக ஜனாதிபதி செயலகத்தை சென்றடைந்ததுடன் அங்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டுள்ளன. காலி முகத்திடலில் போராட்டத்தை முன்னெடுத்துள்ள மக்களுக்கு ஆதரவு வழங்கும் வகையிலேயே நாடளாவிய ரீதியில் உள்ள சுயாதீன ஊடகவியலாளர்கள் இன்று கட்சி மற்றும் இனப்பேதங்களை புறம் தள்ளி வருகை தந்துள்ளதாக ஊடகவியலாளர்கள் கூறியுள்ளனர். ரம்புக்கணையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது மிலேச்சத்தனமான காவல்துறையினரின் தாக்குதலில் உயிரிழந்த இளைஞருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை ஊடகவியலாளர்கள் வெளிப்படுத்தினார். இதேவேளை கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 12வது நாளாகவும் காலி முகத்திடலில் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் நியமிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் உறுப்பினர் பதவியிலிருந்து அசீஸ் நிசாருதீன் விலகியுள்ளார். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கணி பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட மேலும் சில விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அசீஸ் நிசாருதீன் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருந்தால் தாம் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கு தயாராக உள்ளதாக கோட்டாபய ராஜபக்ஷ தம்மிடம் கூறியதாக வெளியாகும் செய்திகள்.
உண்மைக்கு புறம்பானது என சபாநாயகர் மகிந்த சாப்பா அபிவர்த்தன கூறியமை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். பதவி விலக தயார் என ஜனாதிபதி சபாநாயகரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது முற்று முழுக்க உண்மைக்கு புறம்பானது. 113 என்ற பெரும்பான்மையை காண்பித்தால் அரசாங்கத்தை கையளிக்க தயார் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அது இன்றும் செல்லுபடியாகும். தயவு செய்து 113 பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்லுங்கள். ஜனாதிபதியை பதவி விலகுமாறு கோருவதற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள 225 பேருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சபாநாயகரின் தெளிவுபடுத்தலுக்கு பதில் அளித்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, நீங்கள் கூறிய விடயத்தையே சபையில் தான் தெரிவித்தேன் என குறிப்பிட்டார். கட்சித் தலைவர்களின் சந்திப்பில் நீங்கள் கூறும் போது எனக்கு முன்னால் தினேஷ் குணவர்த்தனை இருந்தார். அந்த சந்திப்பில் அவ்வாறு கூறிவிட்டு தற்போது இல்லை என கூறுகின்றீர்களாயின் நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள் என்றே நான் கூறுவேன். நாங்களும் ஆச்சரியமடைந்தோம். நீங்கள் எனது கருத்தை தவறாக அர்த்தப்படுத்தியுள்ளீர்கள் என சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன எதிர்க்கட்சித் தலைவருக்கு பதிலளித்து சுட்டிக்காட்டினார். நான் ஏன் இங்கு வந்து பொய்யுரைக்க வேண்டும்? கூறும் போது தவறு நிகழ்ந்து விட்டது என நீங்கள் கூறுகின்றீர்கள். நான் புள்ளி வைத்து அரவு போட்டு கதை கூறவில்லை. நீங்கள் எனது கருத்தை தவறாக அர்த்தப்படுத்துகின்றீர்கள். நான் பொய்யுரைக்கின்றேன் என்றா கூறுகின்றீர்கள்? மதிப்புக்குரிய சபாநாயகரே, இவ்வாறான மூட்டை கணக்கான பொய்களை கூற வேண்டாம். சஜித் பிரேமதாசவின் உரைக்கு ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். நீங்கள் கூறும் போது இங்கிருக்கும் தினேஷ் குணவர்த்தன முன்னால் இருந்தார். மூட்டை கணக்கில் பொய் கூறுவதற்கு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் கூறிய கருத்தை நான் மீண்டும் கூறுகிறேன். இந்த சபையில் எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் கூட்டாக கோருவார்களாயின் பதவி விலக தயார் என ஜனாதிபதி கூறினார் என்றே நீங்கள் குறிப்பிட்டீர்கள். 113 பெரும்பான்மை குறித்து நீங்கள் எதனையும் கூறவில்லை. அச்சப்பட வேண்டாம். 113 பெரும்பான்மை உள்ளது. எதிர்காலத்தில் 113 பெரும்பான்மையை காண்பிக்கின்றோம். நீங்கள் கூறிய பின்னர் நேரத்தை ஜனாதிபதியிடமிருந்து பெற்றுத் தருமாறு நான் உங்களிடம் கோரினேன். எவ்வாறு நீங்கள் இவ்வாறு மூட்டை கணக்கில் பொய் கூறுகிறீர்கள்? கௌரவ தினேஷ் குணவர்த்தன அவர்களே, சபாநாயகர் கூறியது உங்களுக்கு கேட்டதுதானே? நான் பொய் சொல்கின்றேன் என நீங்கள் எழுந்து கூறுங்கள். எனினும் சஜித் பிரேமதாசம் முன்வைத்த கருத்துகளுக்கு தினேஷ் குணவர்த்தன பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள முன்னப்போதும் இல்லாத வகையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலங்கைக்கு அவசர கால உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கவும் தயாராக இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளுடனான சந்திப்பு சிறப்பான ஒன்றாக இருந்ததாகவும் தெற்காசியாவிற்கான துணைத் தலைவர் ஹார்ட்விக் ஹாபர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்க பிரதிநிதிகள் அமெரிக்காவுக்கு பயணமாகியுள்ளனர். இவ்வாறு பயணமாகியுள்ள ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் அலி சஃப்ரி மற்றும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே ஆகியோருடன் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணைத் தலைவர் ஹார்ட்விக் ஹார்பர் கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கும் இஸ்திரத்தன்மை மற்றும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் இலங்கையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீதான நெருக்கடிகளின் தாக்கங்கள் குறித்து உலக வங்கி ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது என ஹார்ட்விக் ஹாபர் கூறியுள்ளார். அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் சுகாதாரம் தொடர்பான பொருட்கள், போஷாக்கு மற்றும் கல்விக்கு அவசர உதவியை வழங்க உலக வங்கி தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் மற்றும் இந்திய வெளிவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருடன் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் அலி சஃப்ரி பேச்சு நடத்தியிருந்தார். இதேவேளை சாத்தியமான கடன் திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்காவுடனான கலந்துரையாடல்கள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் எந்தவொரு உடன்படிக்கை எட்டுவதற்கும் ஸ்ரீலங்காவினால் கடன்களை நிலையான பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதற்குமான போதுமான உத்தரவாதங்கள் அவசியம் எனவும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டினா ஜோர்ஜிவா கடன் வழங்குதல் மற்றும் கொள்கை திட்டங்கள் குறித்து நேற்று செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடியதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஸ்ரீலங்காவுக்கான பிரதிநிதி மசாஹிரோ நெசாக்கி ரொய்டர்ஸ் செய்தி சேவைக்கு அனுப்பியுள்ள மின்னஞ்சலில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் கடுமையான கொடுப்பனவு, சமநிலை பிரச்சினையை தீர்ப்பதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை மீளவும்
கூடிய விரைவில் நிலையான வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய வேலை திட்டம் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். இலங்கையின் நெருக்கடியான சூழ்நிலையில் சர்வதேச சமூகம் வழங்கி பெறும் ஒத்துழைப்புக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதிவுதீன் நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதுவருடனான சந்திப்பில் அரசியல் கைதிகளின் விடுதலை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதிவுதீன் இன்று சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் நாடு எதிர்கொண்டுள்ள பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நபர்கள் குறித்தும் தூதுவரிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சர்வதேச சமூகம் நெருக்கடியான சூழலில் இலங்கைக்கு ஒத்துழைப்பு நல்குவதும் சிறுபான்மை சமூகத்தின் மீது கரிசனை காட்டுவதும் மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலியும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் குறித்து தமிழ் மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என மூத்த ஊடகவியலாளர் நிக்ஷன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த போராட்டத்தை அவர்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்கவில்லை. ஏனென்றால் கோட்டபா ராஜபக்சவினால் பாதிக்கப்பட்டது கூடுதலாக தமிழ் மக்கள் தான். போர்க்காலத்திலும் சரி, தற்போது ஜனாதிபதியாக வந்த 2 ஆண்டுகளிலும் சரி, தொடர்ச்சியான பாதிப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள் தமிழ் மக்கள் தான். ஆனால் இந்த போராட்டம் கோட்டபா ராஜபக்சனுடைய அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் மோசடி என்பதை மையமாக கொண்டுதான் இடம்பெறுகின்றது. குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி, இவருடைய ஊழல் மோசடி காரணமாகத்தான் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் எரிபொருட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை வெளியேற்ற வேண்டி வந்தது என்று அந்த உணர்வோடு தான் அவருக்கு வாக்களித்த 69 லட்சம் மக்களே பலரும் வீதிக்கு இறங்கியிருக்கிறார்கள். அவருக்கு வாக்களிக்காத சிங்கள மக்களும் வீதிக்கு இறங்கியிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் நியாயத்தன்மை இருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாலும் மக்களுடைய பிரச்சனை என்பது வேறு, அது அரசியல் ரீதியானது. இந்த எரிபொருள் விலை உயர்வு மற்றும் விலைவாசி உயர்வுக்கான தீர்வு கிடைத்து விடுமாக இருந்தால், அல்லது டீசல் பெட்ரோல் இலகுவாக கிடைத்து விடுமாக இருந்தால், அதற்கான விலைகள் குறைக்கப்படுமாக இருந்தால், நிச்சயமாக இந்த போராட்டம் நின்றுவிடும், மக்கள் வீட்டுக்கு போய்விடுவார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய போராட்டம் பிரச்சனை என்பது தொடர்ச்சியானது. ஆகவே இந்த இடத்திலே தமிழ் மக்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். ஆனால் சிங்கள மக்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஏனென்றால் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மக்கள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா அதிருப்தி. நாணய நிதியத்துடனான பேச்சுக்காலத்தில் நிதானமாக நடக்குமாறு அழுத்தம். மேற்குலகின் தடை அச்சத்தால் ரம்புக்கணை சம்பவத்துக்கு சுயாதீன விசாரணை நகர்வுகள். அமைச்சக செயலாளர் மட்டத்தில் மாத்திரம் விசாரணை அதிகாரிகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்துக்கு இனி இராணுவ பாதுகாப்பு. ரம்புக்கணை வன்முறைகளை அடுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிரடி முடிவு. யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் குழு ஐரோப்பிய பயணத்தில் இலங்கை நிலவரத்தை தமிழர்கள் ராஜதந்திர பொறிமுறையாக்கலாம் எனவும் கருத்து. தமிழகத்தில் ஆளுநர் தாக்கப்பட்ட விடயத்தில் முதல்வர் ஸ்டாலினும் பாஜக தலைவரும் மோதல். பிரான்ஸ் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இமானுவேல் மெக்ரனும் மரி லூப்பனும் இறுதியான நேரடி விவாதம். விலைவாசி ஏற்றம் உட்பட்ட தலைப்புகளில் வாத பிரதிவாதங்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.